இன்னைக்கு நம்ம அருமையான ரசப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரசப்பொடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் ஈஸியாக ரசம் வச்சிடலாம். இந்த ரசப்பொடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் 15 to 20 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேனை கேஸை ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 spoon மல்லியை பேனில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லியோட வாசனை நல்லா வர வரைக்கும் அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மல்லி இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மிளகு 2 spoon ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கப்பயே 2 spoon ஜீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் லைட்டாக ப்ரௌன் ஆகிறப்பவே நம்ம எடுத்துடலாம். ஜீரகத்தை நம்ம ரொம்ப ரோஸ்ட் பண்ணால் அது கருகிடும். இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 5 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். துவரம்பருப்பு 2 spoon ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவு கடலைப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். ட்ரையான பூண்டு 15 to 20 ஆட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான். காஞ்ச பூண்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம பச்சை பூண்டை ஆட் பண்ணக்கூடாது. பச்சை பூண்டை யூஸ் பண்ணால் நம்ம அதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. இப்போ நம்ம வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்று ஒன்றா நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். பூண்டு, மிளகு ஜீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி, நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையுமே மிக்சியில் இப்போ ஆட் பண்ணிட்டோம். 1/2 spoon பெருங்காயத்தூளை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 spoon மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இல்லைன்னா பச்சை கருவேப்பிலையை வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. நம்மளோட ரசப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் 4 பேருக்கு ரசம் வைக்கிற மாதிரினா இந்த ரசப்பொடியில் 2 spoon போட்டால் போதும். இந்த மாதிரி ரசப்பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறனால நம்ம ஈஸியாக ரசம் வச்சிடலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நம்ம டெய்லி கொஞ்சமாவது ரசம் வச்சு சாப்பிடணும். ரசத்துக்கு சைடிஷாக உருளைக்கிழங்கு ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை, எக் ஃப்ரை, காரமான எல்லா சைடிஷுமே இதுக்கு செம டேஸ்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.